அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்னோடய வேலைகள் வந்து என்னென்ன, அதை எப்படி நான் வந்து கடகடன்னு செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை காலையில் 4:30 மணிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதிலேருந்து என்னோடய வேலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் ஹாஜாவுக்கும் அவங்க அத்தாவுக்கும் டீ போட்டு வச்சுட்டு அடுத்து கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ரெஹானாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணலான் இருக்கேன், அதுக்காக வந்து வெந்தயம் ஊற வச்சுட்டு அடுத்ததான் வந்து வாசலை பெருக்கி விடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்குது, ஸோ அதை பெருக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என்றைக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஹாஜா வந்து லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தார் இல்லையா, வந்துட்டு திரும்ப அவர் ஊருக்கு போகிற அன்னைக்கு எடுத்தது. ஹாஜா பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நைட்டே அவருக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டாரு. அடுத்ததான் நான் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன், அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஹாஜாவும் அவங்க அத்தாவும் டீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஹாஜாவை பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டு தான் அவங்க அத்தா திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. அதுக்குள்ளே வந்து வாசலை பெருக்கி சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு வாசலோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த மாதிரி செடிகள் வந்து நிறைய இருந்துச்சு. அதை வந்து ஒரு நாளும் நினப்பேன் எடுத்து க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வீட்டில் இருக்க வேலையே எனக்கு வந்து சரியாக இருக்கும், அதுக்கே டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இதை எடுத்து க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் செடியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து பெருக்கிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஹானா வந்து நேற்று இங்கே தான் வந்து விளாண்டுருந்தாங்க, ஸோ விளாட்டு ஜாமான் எல்லாத்தையும் அப்படியே போட்டாங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த செடியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெருக்கிட்டுருக்கேன். இப்போ தான் நம்ம வீட்டுக்கு கேட்டு போட்டிருந்தோம், போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அந்த கேட்டு போட்டதுக்கு யூஸ் பண்ண எம்சாண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு தான் ரெஹானா விளாண்டுருந்தாங்க. இப்போ வந்து அந்த எம்சாண்டு தனியாக குப்பை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஹாஜா பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பி போயிட்டார், புள்ள ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா டக்குன்னு 2 நாள் போயிடுச்சு, இன்னும் 2 நாள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் ஒரு மாதம்தான், அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார். அதை நினச்சிட்டு மனசை மாற்றிட்டு அப்படியே என்னோடய வேலையை பார்க்குறதுக்கு நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து வாசலை ஃபுல்லாக பெருக்கி சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ லைட் ஆஃப் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வாசல் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. நான் வாசல் பெருக்கிட்டு இருக்கும் போது அவங்க அத்தாவும் ஹாஜாவை பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டு வந்துட்டாங்க. பஸ்ஸு எத்தனை மணிக்கு எடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி டக்குன்னு போய் பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகப்போகுது, ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு போய் படுத்துட்டேன். அடுத்து ஒரு 6:30 இருக்கும், வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு, அதை பார்த்த உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போயிட்டேன். இப்போ கிச்சனுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி சமையலுக்கு தேவையான தண்ணியை வந்து பிடிச்சி எடுத்து வச்சிடுறேன். இங்கே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 to 6:00 8 மணி வரைக்கும் நல்ல தண்ணி வரும், ஸோ அதில் தான் நாங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணுறது, குளிக்கிறது, அப்புறம் வந்து சமையலுக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணியை மாற்றி விட்டுட்டு மோட்டர் தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன், அதுக்கப்புறமா போயிட்டு கொல்லையை பெருக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாசலை பெருக்கி சுத்தம் பண்ணியாச்சு, ஸோ அந்த கையோட கொல்லையும் பெருக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லையை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற தேவையில்லாத பொருளெலாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இப்போ நான் வந்து பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, குழந்தை வளர்ப்பை பற்றி ஒரு டிப்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை வளர்ப்பை பற்றி ஒரு முழு வீடியோவாக பேசி போடுற அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து சுத்தமாக டைமும் இல்லை, அதுக்கான மைண்ட் செட்டும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட வீடியோ போடுறதுக்கு இன்ஷால்லா சீக்கிரமே ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்க கேட்டதுக்காக ஒரு 2 லைன் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து கொல்லையை சுத்தமாக பெருக்கிட்டேன், அதுக்கப்புறமா திரும்ப வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். வந்துட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் பாக்கெட்டை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்னோடய பிள்ளைங்களை வளர்த்தனோ அதை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் எப்போவுமே என்னோடய பசங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், திட்டுறது, அடிக்கிறது, கண்டிஷன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் காட்டுவேன், எதையுமே வந்து ஓவராக காட்ட மாட்டேன். அதாவது நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம புள்ள தான் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக செல்லம் கொடுக்கவும் மாட்டேன். அதே நேரத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டு அடிச்சிக்கிட்டு கண்டிஷன் பண்ணிக்கிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஈக்குவலாக காட்டுவேன்.
இப்போ நான் வந்து டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பசியாறைக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன். மாவை பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே நம்ம இந்த பேச்சை வந்து தொடரலாம். நம்ம வந்து பிள்ளைங்களை அடிக்காமல் திட்டாமல் கண்டிப்பாக வளர்க்கவே முடியாது. அதுக்காக அதுவே வந்து ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது. தேவைப்படுறப்ப அப்பப்போ வந்து நான் காட்டுவேன். அதே போல் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, சொந்தம் பந்தம் இவங்ககிட்டலாம் வந்து எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இன்ஷாலா ஒரு வீடியோவாக போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு நெய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து லைட்டாக அந்த தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டேன். சூடாக இருக்கும் போதே இந்த தண்ணியில் வந்து கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாவு வந்து நான் வீட்லேயே அரைச்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை, கேழ்வரகு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தோசை மாவு வந்து நிறையவே இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவை பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு நாலஞ்சு நாளாகவே பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணெயில் அப்படியே இருந்துச்சுனாக்கா ரொம்ப புளிச்சிரும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அந்த மாவை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரே எண்ணெயில் மாவை வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி கசகசன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை வந்து கழுவ போட்டுட்டேன். இப்போ நான் வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு முன்னாடி அடுப்பை லைட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை வந்து தொடச்சிட்ருக்கேன். தொடச்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல் சூடு வரங்காட்டினும் எல்லா சப்பாத்தியும் நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லும் நல்லா சூடு வந்துருச்சு. ஒரு ஒரு சப்பாத்தியை நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி சுட்டுக்கிட்டு சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் உலைய எடுத்து வச்சுட்டேன். கையோட அரிசியும் களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி வந்து சுடும்போது தான் இந்த கலரில் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து கருப்பு கொண்டக்கடலையும் கேழ்வரகும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இல்லையா, அதனால தான் அப்படி ஆகிடுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சப்பாத்திலாம் சுட்டு எடுத்துட்டேன். அந்த கையோடு பார்த்தீங்கன்னா உலையும் நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை எடுத்து போட்டுட்டேன். இப்போ சோறு நல்லா வெந்து ரெடியாகும் காட்டிலும் அடுத்த வேலையை போய் நான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து ரியாஸோட ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லிட்டாரு. நான் மறந்துட்டு அவருக்கும் சேர்த்து அரிசி களைஞ்சிட்டேன். இப்போ ரியாஸ் வந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்காரு. ஸோ வந்து அவருக்கு சேர்த்து களைஞ்ச அரிசியை மட்டும் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வைக்க போகிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நேத்தாக்குன சோறு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, அதையும் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அந்த கையோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடல் தான் ஆக்க போகிறேன், ஆட்டுக்குடல். அது வந்து ஹஸ்பண்ட் காலையிலேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை இப்போ நான் போயிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கடையில் போய் அதிகமாக வாங்குறது இல்லை. நம்ம வீட்டு கொள்ளையிலே இருக்குது அப்படிங்கிறதுனால அதையே நாங்கள் வந்து பறித்து யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகாலாம் ரியாஸ்ட்டை பறிக்க சொல்லியிருந்தேன், அதான் பறிச்சிட்ருக்காரு. அதுங்காட்டிலாம் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன். வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. குடலானத்தில் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு ஆக்கணும் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறி, பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடணும். தண்ணியும் வந்து நிறையவே குடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த சம்மரை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை எடுத்து ஸ்டாண்டில் வச்சுட்டு இருக்கும்போதே பவர் வந்து டக்குன்னு கட் ஆகிடுச்சு. ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோடய சமையல் வந்து நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கரண்ட்டு வர வரைக்கும் சும்மா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுறதுக்காக இந்த ஏனம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸும் பிளாஸ்டிக்கும் தான். அது மட்டும் இல்லாமல் நடப்பாதையில் வேற வச்சுட்டேன். யாராச்சும் ஒருத்தவங்க நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு லைட்டாக தட்டி விட்டால் கூட எல்லாமே உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏனம் எல்லாத்தையும் அட்டை பாக்ஸில் போட்டு மேலே வச்சுட்டேன். இப்போ இன்ஷாலாக நோன்பு வரப்போது இல்லையா, அப்போ வந்து இந்த ஏனம்லாம் எனக்கு தேவைப்படும். அதனால் ஹாஜா ஊருக்கு வந்திருக்கிறப்ப இந்த பாக்ஸை இறக்கி கேட்டேன், இறக்கி கொடுத்துருந்தாரு. அந்த ஏனத்தை வந்து கழுவணும். நான் இன்றைக்கி கழுவலை, இன்னொரு நாள் தான் கழுவ போகிறேன். சும்மா வந்து எடுத்து ஓரமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணத்துக்கு தேவையான கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி புதினா எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குடலை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கரண்டும் வந்துருச்சு, ஆணத்தை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம்.
குடலானம் எப்படி வைக்கணுங்கிறத தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அது கொஞ்சம் பழைய வீடியோ, அதனால் இந்த வீடியோவில் டக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து அந்த தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற குடலையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா எண்ணெயிலேயே வதக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ மசாலாவோட குடலை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன். ஆட்டு குடல் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வேகும். இதை வேக வச்சுட்டு அந்த கையோட இதுக்கு தேவையான தேங்காய் வந்து அரைக்க போகிறேன். தேங்காவை நம்ம எப்படி ஈஸியாக வந்து துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த தேங்காய் தான் இது, அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 4-5 முந்திரி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். அந்த கையோடு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளரி பிஞ்சுலாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நல்லா கெட்டியான தயிர், சால்ட்டு, மல்லி புதினாலாம் சேர்த்து கலந்து வச்சிட்டேன் அப்படின்னாக்கா தயிர் பச்சடி ரெடி. அடுத்து வந்து குடலும் ஒரு 4-5 விசிலுக்கு வெந்துருச்சு, ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து தான் நம்ம வந்து கத்திரிக்காய், தேங்காய் பேஸ்ட்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். குடலை வேக வச்ச கையோடு பார்த்தீங்கன்னா அது வெந்துட்டுருக்க நேரத்தில் கொல்லைக்கு வந்துட்டு அந்த செடியில் இருக்கிற பூச்செல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். கொல்லையில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் செடி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நிறைய பூச்சி வச்சிருச்சு அந்த இலையில். அதை வந்து ஹஸ்பண்ட் கட் பண்ணி போட்டுட்டு நான் குளிச்சிடுறேன் ஒரே வேலையா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பூச்சி எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதை பார்த்து அவங்க கரெக்டாக கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. மதியானம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில், ஸோ அந்த வெயிலில் நின்று இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம என்ன செடி வச்சாலும் சரி தான், அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த செடி வந்து ஹெல்த்தியாக வளரும். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பூச்சி வச்சு சீக்கிரமாகவே வந்து செடி வீணாயிடும். ஸோ அப்பப்போ பார்த்து செடியை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற ஆணத்தை தான் வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி தான் வந்து குடலானம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனுக்காக கிச்சன் டவல் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் இன்றைக்கி வந்துருச்சு. கையோடு அதையும் பிரித்து பாத்திரலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உடனே உட்காந்து பிரித்து பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 167 ரூபா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து உடனே ஒரு டவல் எடுத்து வாஷ் பண்ணி பார்த்தேன், லைட்டாக கலர் போகுது, அதனால தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன். இதில் வந்து 12 டவல் இருக்குது, ஒரு ஒரு கலர்லேயும் 2 வச்சுருக்காங்க. ஆனால் வந்து லைட் கலராக இருக்குது, அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் வந்து நல்ல டார்க்கான கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஆர்டர் போடும்போது இந்த கலர் தான் பார்த்து போட்டேனா அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோவுக்கு பேசும்போது தேவையில்லாத சவுண்டெலாம் அதிகமாக கேட்டுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஒரு டென்ஷனோட தான் இந்த வீடியோக்கு வந்து நான் பேசியிருக்கேன். வீடியோவில் ஏதாச்சும் நான் பேசாமல் விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.